அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறை கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் நாம் மனம் திரும்பு என்ற செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது நம் புனிதர் வழியாகவும் ஆண்டவர் தரும் அருள் வழியாகவும் நம்மை மாற்றிக்கொள்கின்ற ஒரு துணிவினை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டு, அதோடு இன்றைய உலகிலே நாம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்கள், பல்வேறு இடரல்கள், இவைகளையெல்லாம் தாண்டியுள்ள ஒரு உயிர்ப்புக்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடம் மண்டியிட்டு இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் நல்லவர், உண்மையுள்ளவர், அவரில் குறை கிடையாது. குறை கண்பவன் குறை காண்பவன் மனிதன்தான். ஆனால் இந்த நேரத்தில் அந்த குறையிலிருந்து நிறைவுக்கு வர வேண்டும் என்று உள்ள ஒரு ஏக்கம், ஆதங்கம் நம்மில் வர வேண்டும். குறை தாண்டி நிறைதா இறைவா, குறையிலிருந்து என்னை மீட்டு நிறைவுக்கு அழைத்துச் செல் என்று நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மிலே உள்ள குறைகளை கரைகளை நீக்குவதற்கு நம்மையே அர்ப்பணித்து மன்னிப்பின் இறைவனிடம் மன்றாடுவோம். உள்ளம் நொந்தோரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவியை மீட்ட கிறிஸ்துவே, கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே மன்றாடுவோமாக.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் புனிதர் அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் அவரது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிரிவு 21 அருள் தரும் இறை சொற்றொடர்கள் 4-9 முடிய. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாலும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளிலே மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்பொழுது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கேதருளும் ஆண்டவரே மன்றாட்டே கேதருளும் ஆண்டவரே மன்றாட்டே கேதருளும் கேட்டருளும் என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கன் உற்ற நாளிலே உமது முகத்தை ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும்
அடைந்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் சேவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியா. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார், அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார், சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. அவரை கண்டுகொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. 8:21-30 உள்ள அருள் வாக்குகள். இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார்.
அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை கிறிஸ்துவில் என் அன்புமிகு சகோதர சகோதரிகளே, தவக்கால பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் நாம் தபம் ஜபம் தர்மம் என்று நம்மையே நெறிப்படுத்தி இறைவன் நிறைவில் இறைவனை தொடர்ந்து இறைவனுக்கு அருகில் வரும் அருள் வாழ்வில் நம்மை ஈடுபட்டு நாமும் அவர் உயர்ந்தவர் போல நாமும் உயர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு பயணத்திலே ஈடுபட்டிருக்கிறோம். பாவிகளாக நாம் சாகவே கூடாது. ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. நான் பாவி, என்னை மன்னியும், என்னை தூக்கிவிடும், என்னை உயர்த்திவிடும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பயணம் பயணத்தில் நாம் நம்மையே உட்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை பல்வேறு சிந்தனைகளை நமக்கு தருகின்றது. தனிப்பட்ட விதத்தில் மனித பார்வையில் கடவுளோடு உள்ள உறவில் என்னை நான் எப்படி அதில் இணைத்துக் கொள்ளுகிறேன், தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறேன் என்று பார்க்கின்ற போது கடவுளிடம் சில சமயங்களில் நாம் வந்து குறை சொல்கிறோம். அவரையும் திட்டுறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இதுக்கு, ஏன் கடவுளை எனக்கு இதுக்கு. கடவுளிடமே குறைகளை சொல்லுகிறோம். ஏன் எப்படி இந்த அளவிலே என்னை அவலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று கூட ஒருவளை கடவுளிடம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். முதல் வாசகம் அதைத்தான் எடுத்துப்படுகிறது. எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்துட்டார். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு விட்டார். அங்கே ஒரு பாதை மாறுகிறது, பாதை மாறுகிறது. வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம், அந்த பக்கம் போவதற்கு குறுகிய வழியில் சென்று விடலாம், ஆனால் ஒரு மலையை சுற்றி நீங்கள் வந்தால் தான் அந்த இடத்தை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் என்று அவர்கள் அந்த ஓர் மலையிலிருந்து மலையை சுற்றி வரச் செய்கின்றார். மக்களுக்கு பொறுமை வந்து பொறுமை எழுந்துடுறாங்க. அப்போ ஒரே குறை, இயல்பாகவே நம்முடைய குறைகள் முதல்ல வந்து நம்முடைய சாப்பிட்றது இதை பற்றி தான் வரும் போல இருக்கு. என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, என்ன தண்ணி கொடுக்குறீங்க, என்ன இப்படி எங்களை வாட்டுகிறீங்க, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருப்போமே, அங்கே நல்லாத்தானே இருந்தோம், அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்களை இப்படி அலகழிக்கிறீங்களே, இப்படி வாட்டுக்கிறீங்க, இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. ஆண்டவன் குறை சொல்கிறாங்க. ஏன் அந்த ஏர் ஓர் மறையை தாண்டி அவர்கள் வர வேண்டியது என்பது நாம் ஆழப்படித்தால் தெரியும். மக்களை வழிநடத்தி சென்றவர் கடைசி வரையும் வழிநடத்தி செல்ல மாட்டாரா? ஒருவேளை அவர் சோதிப்பாரோ? மக்களுக்கு இப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அவர் வரும்போது அவர்கள் தாங்களையே வைத்து கொண்டு தங்களையே அதில் வைத்து கொண்டு சமாளிப்பார்களா, சாத்தியமாக்கி காட்டுவார்களா, அல்லாவிட்டால் எப்போதுமே ஆண்டவரிடம் தான் இயங்கிக் கொண்டிருப்பார்களா? அப்போ மோயிசன் போய் ஆண்டவரிடம் சொல்கிறாரு, உங்களை இப்படியெல்லாம் மோசமாக பேசுகிறாங்க, ஏன் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க எகிப்திலிருந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கொள்ளிவாய் பாம்புகள் வந்து மக்களை கடிக்கிறது, கடித்ததால் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ மீண்டும் அவர்கள் மண்டியிட்டு கதறுகிறார்கள், ஏன் சாப்பாடு சரியில்லை, அப்புறம் இந்த கொள்ளி வாய்ப்பு கடி வந்து பாம்பு வந்து எங்களை கடித்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கொள்ளி வாய்ப்போலே ஒரு பாம்பு, வெண்கல பாம்பை நீ
எடுத்து உயர்த்து அதை பார்த்தால் கொள்ளிவாய் பாம்பு கடித்தவர்களும் கூட சுகம் பெறுவார்கள். அது பாம்பினுடைய அடையாளம் அல்ல, இறைவனுடைய வல்லமை. இறைவனுடைய வல்லமை. குறை சொன்னார்கள், ஆனால் இப்போது வேண்டுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். குறை சொல்லுகின்ற ஒரு உள்ளம் என்றைக்கு இதை தள்ளிவிடும், இதை தாண்டிவிட எனக்கு உதவும், எனக்கு வல்லமை தாரும், எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய வல்லமையை நாம் வந்து கட்டாயமாகவே அனுபவிக்க முடியும். அப்படித்தான் அங்கே அந்த கொள்ளிவாய் பாம்பு போன்ற ஒரு வெண்கல பாம்பை உயர்த்துகின்ற போது, உயர்த்துகின்ற போது உயர்த்துதல் அது உண்மைய இருக்கிறவர் நானே, இருக்கிறவர் நானே. மோசேக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இருக்கிறவர் நானே. ஐ ஆம் ஹூ ஆம். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களுக்கு உதவுவார், உங்களை பாவிகளாக சாகவே விட மாட்டார். உயர்த்துதல், உயர்த்துதல் என்பது நம்முடைய நற்செய்தி வாசகத்தோடு இணைந்து போகிறது. நான் உயர்த்தப்படும் போது, உயர்த்தப்படும் போது இருக்கிறவர் நானே, அதே மொழிதான். மோசே சொன்ன அந்த ஆண்டவரை பற்றி உள்ள அந்த விவரிப்பு மொழியைத்தான் இயேசும் தன்னுடைய வாயிலாக சொல்லி, வாயில் வழியாக சொல்லி, இருக்கிறவர் நானே. அந்த இருக்கிறவர் நானே தான் என்னை அனுப்பினார், அவர் உண்மையுள்ளவர். அவரை கண்ட பிறகு நீங்கள் இவைகளெல்லாம், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டீர்கள். நான் பாவத்திலே நீங்கள் சாவீர்கள் என்றேன். ஏனென்றால் ஒரு நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள், உயர்ந்து வரமாட்டீர்கள். நான் உயர்த்தப்படும் போது, அசன்ட் அண்ட் டிசன்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அசன்ட்னா நாம் மேலோட்டமான மேலோங்கிய எண்ணங்களிலேயே நாம் வாழ்ந்து உயர்ந்து கொண்டு இருப்பது. டிசன்ட் என்றால் கீழ்த்தரமான கீழேயே எப்போதும் நாம் இருப்பது. பரிசேயர்களுமே எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். என்ன சொன்னாலும் இயேசுவிடம் குறை கண்டார்கள். அந்த குறை கண்டவரிடம், நான் போகிற இடத்துக்கு நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதையும் குறை. அவர் தற்கொலை செய்ய போறார் போல இருக்கு, அவர் தற்கொலை செய்ய போகிறாரு. வார்த்தைகளிலேயே கூட நம்ம குறை காண்கிறோம் அல்லவா? ஏன் இப்படி சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, சொல்லலாமா என்று. அப்புறம் இன்னொரு நிலைக்கு அவர்களை எடுத்து செல்லுகிறார் ஆண்டவர், இன்னொரு நிலைக்கு. அன்பார்ந்தவர்களே, இருக்க தெரியும், உயர்த்தியது என்பதை இரண்டு விதத்திலே நாம் புரிந்து கொள்ளவதும். முதலாவது உயர்த்தியது வந்து சிலுவையிலே ஆண்டவரை உயர்த்தியது. அதான் பாடுகளின் வாரங்களிலே நாம் சிலுவையை அதிகமாக உற்று நோக்கி, சிலுவையிலிருந்து வருகின்ற அந்த மீட்பினை பெறுவதற்காக நாம் வந்து உண்மையே உருக்கத்தோடு வேண்டுவோம். சிலுவையில் உயர்த்தினார், உயர்த்தப்படுகிறார். சிலுவை சாதாரண மரம் அல்ல, அவர் உயர்த்தப்படும் போது, அவர் அதில் ஆடியால் அறையப்படும் போது அந்த சிலுவை வல்லமையுள்ள, ஞானமுள்ள ஒரு அடையாளமாக, கருவியாக மாறுகிறது. இயேசு இறைவனுடைய வல்லமையுள்ள ஒரு அடையாளமாக மாறுகிறது. உயர்த்தப்படுதல் சிலுவையில். இரண்டாவது வகையாக உயர்த்தப்படுதல் என்பது அவருடைய கல்லறையில் இருந்து அவருடைய உயிரற்ற உடல் உயிர் பெற்று எழும்புகிறது, உயர்த்தப்படுகிறது. கல்லறையிலிருந்து இயேசு உயர்த்தப்படுகிறார். இரண்டு விதத்திலே அந்த உயர்த்தப்படுதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டுமே இருக்கிறவர் நானே தருகின்ற அந்த உண்மையான வல்லமை. எப்படி சொல்லலாம், சிலுவைகளை கொடுத்தால் கூட, சிலுவையிலே ஐந்து காயங்களை ஏற்று தொங்கினால் கூட அது ஆண்டவருடைய வல்லமை. அதுதான் ஒரு முரண்பாடால் ஒரு நிலையில் நம்முடைய ஆன்மீகத்தை கொடுக்கிறது. துன்பங்களிலும் இறைவன் இருக்கிறார், இன்பத்திலும் இருக்கிறார். சாவை தாண்டி, சாவே வெற்றி எங்கே, நான் உயிர்த்து விட்டேன். உயர்த்துகிறார், உயர்த்தப்படுகிறார், உயிர்ப்பில் உயர்த்தப்படுகிறார். சிலுவையில் உயர்த்தப்படுகிறார், உயிர்ப்பில் உயர்த்தப்படுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு. இப்படி அவர் உயர்த்தப்படும் போது இருக்கிறவர் நானே, ஐ ஆம் ஹூ ஆம் என்ற அந்த ஆண்டவரை புரிந்து கொள்வீர்கள், அவருடைய வல்லமையை என்று. அன்பார்ந்தவர்களே, நமக்கென்று ஒரு பாடங்களை எடுத்துக்கொள்ளுவோம். இன்று திருப்பாடலினுடைய பல்லவியாக பாடினோம், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று திருப்பாடல் 1:102 பாடினோம். அதிலே உண்மையிலேயே மனிதனுடைய அந்த உண்மையிலேயே உள்ள கலக்கத்தை எடுத்துரைத்து மன்றாடி கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
ஜெபம் செய்வது ஒரு குறையாக இருக்கக்கூடாது. குறையை பற்றி, உங்களிலே உள்ள குறையை பற்றி, கரையை பற்றி நீங்கள் ஜெபம் செய்யலாம், ஆனால் ஜெபம் செய்வதில் குறை இருக்கவே கூடாது. முதல் பாடகமாக எடுத்துக்கொள்வோம். குறை, நம்ம குறை பார்க்குறோம் இல்லையா? எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மற்றவங்களை பற்றி தான் குறை பார்ப்போம். நம்முடைய குறை அதிகமாக பார்க்க மாட்டோம். மற்றவர்கள் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். ஆனால் இயல்பாகவே குறை என்பது நம்மை தாண்டி உள்ள நிலையில்தான் குறைகளை கண்டு சொல்வோம். குறை 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 குறை, குறையிலிருந்து நிறைவுக்கு வழிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி, என்னுடைய வல்லமையில் இருளிலிருந்து ஒளிக்கு, சாவிலிருந்து வாழ்வுக்கு, பாவத்தில் இருந்து புண்ணியத்திற்கு. பாவத்தில் உங்களை சாவ மாட்டேன். அப்படி இருளிலிருந்து ஒளிக்கு, பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கு, சாவிலிருந்து வாழ்விற்கு, வெறுப்பிலிருந்து அன்பிற்கு. கடவுளுக்கு குறை தெரியாதுங்க, கடவுளுக்கு பாவம் தெரியாதுங்க, கடவுளுக்கு வெறுப்பு தெரியாதுங்க, கடவுளுக்கு சாவு தெரியாதுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்களெல்லாம் உயர்த்தப்படுகின்ற போது நாமும் கூட உயர்த்தப்பட வேண்டும் என்பது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை எல்லாம் அழைப்பதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. இருக்கிறவர் நானே என்பதை உணர்ந்தவர்களாக, உயர்த்தப்பட்டவராக இருந்தவர் அவர்தான். அவரிடம் நீங்கள் அண்டி மண்டி நீங்கள் வேண்டுகிறீர்களா? குறையை மாற்று என்பது நமக்கு கட்டாயமாக ஒரு வேண்டுதலாக இருக்கலாம். இந்த குறை இருக்கிறது, பல்வேறு நிலையில நம்முடைய குறைகளை நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனால் அந்த வேண்டுதலிலும் கூட ஒரு சிறுகு பராக்குகள் இல்லாமல், அந்த குறையால் நான் மட்டும் வாழ்வேனா, பிறரும் வாழ்வார்களா? அடித்து சொல்கிறார் இயேசு, இந்த இருக்கிறவரை நான் இருக்கல, அவர் வந்து உண்மையானவர். He is truthful. உண்மையானவர். குறைகளிலும் உண்மையை கண்டு ஜபிக்க வேண்டும். உண்மையான குறையா ஜபியுங்க. உண்மை இல்லாம ஏதோ கனவுல ஏதோ தேவையில்லாத ஒரு குறையா வேண்டாம். உண்மையான குறைகளை உண்மையாம் இருக்கின்ற ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்வோமா? ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரத்துக்கு முன்னால ஒரு துறவி தவம் இருந்தாராம். பலரும் போய்கிட்டு இருந்தாங்க, பல பறவைகளும் பறந்து கொண்டிருந்தது, பல ஈக்களும் அங்கு ரிங்காரம் செய்தன. ஆனால் எந்த பராக்கும் இல்லாமல் அவர் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய எண்ணமே ஆண்டவருடைய அந்த ஒளியை சந்திப்பதுதான், ஆண்டவருடைய காட்சியை அனுபவிப்பதுதான். தவம் இருந்து ஆண்டவா எனக்கு காட்சி தாரும், ஆண்டவா எனக்கு ஒளியை தாரும் என்று தவம் இருந்து கொண்டிருந்தார். பக்கத்திலே வேடன் ஒருவன் வந்தான். தனியாக இந்த மரத்திற்கு முன்னால் இருந்து இவர் தவம் செய்து கொண்டிருக்கிறாரே, இங்கேதான் அடிக்கடி காட்டு மிருகங்கள் அதிகமாக வருமே, காட்டு மிருகங்கள் வந்தால் இவரை அடித்து கொண்டு விடுமே என்று அவருக்கு தற்காப்பு சொல்லி அவரை அங்கிருந்து நகர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தவம் இருந்த அந்த துறவியை தட்டி, ஐயா இங்க என்ன செய்யறீங்க? நான் தவம் இருக்கிறேன். எதற்காக தவம் இருக்கீங்க? ஆண்டவன் காட்சி கொடுப்பார் என்று தவம் இருக்கிறேன். அந்த வேடன் அடித்து சொன்னான், இந்த தவம் இருக்கிறதுல பயனே இல்லைங்க, ஏதாவது புலியோ சிங்கமோ வந்து உங்களை அடித்து கொன்னிடும், ஆண்டவர் உங்களுக்கு காட்சி தரமாட்டாருங்க. இங்க ஆண்டவர் உங்களுக்கு காட்சி தரமாட்டாருங்க அப்படின்னு அவன் அடித்து சொன்னான். ஆண்டவர் காட்சி தரமாட்டாரா? நான் எவ்வளவு நாட்கள் தவம் இருக்கிறேன், இந்த தவத்தை ஏற்று அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் காட்சி தருவார். அவன் திரும்பவும் சொன்னான், வேடம், ஆண்டவர் காட்சி தரமாட்டார், தரவே மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் காட்சி வேணுமா? நான் வேணா அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னாரு. நான் வேணா அரேஞ்ச் பண்றேன், நான் வேணா அரேஞ்ச் பண்றேன். அப்படியா, நீ தவமே இருக்கலையே, ஏதோ வேட்டையாடிட்டு இருக்க, நீ ஆண்டவரை காட்சி கொடுப்பியா? செய்து காட்டுங்களா, காட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்டையாடுகிறவனுக்கு பின்னாலே ஒரு துறவி போனார். வாங்க வாங்க, ஒரு இடத்துக்கு வாங்க, ஆண்டவர் காட்சி கொடுக்கிறேன். ஒரு இடத்துல அவன் நின்று இந்த வேட்டையாடுகிறவன் முழங்காலிட்டு
பணிந்து சிறிது நேரம்தான் ஜபம் செய்தான். அந்த இடத்திலே ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஐயா, ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார், இதுக்கு தானே நீ தவம் இருந்தீங்க. சரி, ஆண்டவர்கிட்ட நீ கேட்கறது கேடும். அப்ப இவருக்கு ஆண்டவனை பற்றி மறந்துட்டாரு. எவ்வளவு நாள நான் தவம் இருந்தேன், ஆனா இந்த வேட்டைக்காரன் ஒரு சில நொடிகளிலே ஆண்டவனை வரவழைத்து விட்டானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறது கூட மறந்துட்டாரு. இவனை தட்டி, தம்பி எப்படி உன்னால இது முடிஞ்சது, காலங்காலமாவா தவம் இருக்கிறேன், இந்த இவ்வளவு சீக்கிரத்துல வந்து கடவுளை கொண்டு காட்டிட்டே எனக்கு அப்படின்னு சொன்னவன இவன் சொன்னான், அது ஒரு சில நிலையில் தான் அது முடியும் அப்படி என்று சொன்னான். அதையெல்லாம் விளக்கிறதுக்கு பல அவரிடம் ஒரு உண்மையை உணர்த்தினான். ஐயா, நீங்கள் எவ்வளவோ நாளா தவம் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு காட்சி தரணும் ஆண்டவர் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மண்டாடிக்கொட்டே இருந்தீங்க. நானும் ஜெபிக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன ஜெபித்தோம்னா, ஆண்டவா எனக்கு காட்சி தர வேண்டாம், தவம் இருக்கின்ற இவருக்கு கொஞ்ச நேரம் காட்சி கொடுக்க கூடாது என்று எனக்காக ஜெபிக்கவில்லை, உங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டேன். அதனால் தான் ஆண்டவர் வந்தார். அதுல வந்து என்ன காட்டுறாருன்னா, மற்றவர்களை முன்னிறுத்தி நம்மை அர்ப்பணிக்கின்ற போது, மற்றவர்களை நிலைப்படுத்தி மற்றவர்களை நாம் அர்ப்பணிக்கின்ற போது, வல்லமுள்ளைய தேவன் கதை தான், வல்லமுள்ளைய தேவன் நமக்கு செவிசாய்ப்பார், செவிசாய்க்கும் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார், வழிகாட்டுவார், பாவத்திலிருந்து புண்ணியத்துக்கு எடுத்து செல்வார். இருக்கின்றவர் நானே என் அந்த உண்மையுள்ளவரை, வல்லமை உள்ளவரை நீங்கள் உணர்ந்து கொண்டால், கடைசியில் சொல்வார் ஆண்டவர் இயேசு, நான் பாவத்தில் சாவேன்னு நான் சொன்னேன், ஆனால் இந்த இருக்கின்றவரான இந்த உண்மை கடவுளை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே, அனுபவித்துக் கொண்டாலே உங்களுக்கு உயர்வு தரும், உயர்வு வரும், மேன்மை தரும், வாழ்வு தரும், வளர்ச்சி வரும், முன்னேற்றம் வரும் என்று. அந்த கதையில் அந்த வேடன் அவருக்கு எடுத்து என்பது, இறைவனை கேட்கும் போதும் கூட பிறர் வழியாக, பிறருடைய கருவிகளாக, பிறருடைய அடிப்படை நிலையில் நீ உன்னையே அர்ப்பணித்தால் நீ கிடைப்பது, நீ கேட்பது கட்டாயம் கிடைக்கும். கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், உண்மையாகிவிடும். இந்த தவக்காலத்திலே நம்மையே உயர்த்து கொள்கின்ற ஒரு பயணத்தில் தான் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். நம்முடைய உண்மை நிலையை அன்பார்ந்தவர்களே இறைவனுக்கு எடுத்துரைப்போம். இருக்கின்றவர் நானே என்ற அந்த உண்மையுள்ள இறைவனிடம் உண்மையிலேயே நம்மை வெளிப்படுத்துவோம். உண்மையிலேயே வெளிப்படுத்தும் போது தன்னை சார்ந்த நினைவுகள் அதிகமாக இருக்காது, பிறரை சார்ந்த நிலையில் தான் நம்மை தொடர்புபடுத்தி பார்ப்போம். பிறரை சார்ந்த நினைவுகளில் தங்களை தொடர்பு படுத்தி பார்க்கின்ற ஜபம் இன்னும் நல்ல முறையிலே கேட்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அது சாத்தியமாகிறது. எனவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடினோம் என்ற அந்த நிலைக்கு எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். இந்த தவக்காலத்தில் பாவங்களை விட்டு உள்ள புண்ணியங்களில் நாங்கள் உயர வேண்டும் என்று நீர் உயர்த்தப்பட்டவர், சிலுவையிலே உயர்த்தப்பட்டவர், உயிர்ப்பிலே உயர்த்தப்பட்டவர், அந்த அறிகுறியை ஏற்கனவே பாலைவனத்திலே காட்டியவர், வாழ்வு கொடுத்தவர், எங்களுக்கு வாழ்வழியும் ஐயா, எங்களுக்கும் வாழ்வழித்தருளும், எங்கள் குறைகளை நீக்கி நிறைகளாக மாக்கி, வெறுப்புகளை நீக்கி அன்பாக மாக்கி, சாவை நீக்கி வாழ்வாக மாற்றி, பாவத்தை நீக்கி புண்ணியமாக மாற்றி, இருளை நீக்கி ஒளியாக மாற்றி எங்களை வாழ்விப்பீர் என்று தொடர்ந்து இந்த திருப்பலிலே பங்கு பெற்று ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய எப்போது மன்றாட்டுக்களை இப்போது சமர்ப்பித்து, அதோடு நம்முடைய தனிப்பட்ட உண்மையான வேண்டுதல்களையும் நாம் இணைப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர் அனைவரையும் உமது தூய ஆவியாரின் துணையாலும் வல்லமையாலும் நிரப்பி தங்களின் இறையாட்சி பணியை திறம்பட செய்திட
அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றம் தரும் இறைவா, சமூக சீரழிவை ஏற்படுத்தும் தலைவர்கள், இளைஞர் இளம்பெண்கள் மற்றும் ஊழல், போதை பழக்கம், கொலை கொள்ளை என செய்துவிட்டு தான் செய்வது தவறே இல்லை என்று தன்னை நியாயப்படுத்தி பிறர் குற்றத்தை பெரிதாக்கி தப்பிக்க நினைப்போர் அனைவரும் வாழ்வில் நல் மாற்றங்களை நிகழ்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கும் என்று மொழிந்த என் அன்பு இயேசுவே, இன்று பல்வேறு விதமான உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் துன்பத்தாலும் கவலைகளோடு உம்மை தேடி புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் பல அற்புதங்களை பெறப்போகிறேன் என்று நம்பிக்கையோடு உமது பாதம் வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரோடும் நீரே உடனிருந்து நல்ல உடல் சுகமும் கொடுத்து அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனமாற்றம் தரும் இறைவா, ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரையும் மதித்து வாழவும், ஜாதி மத வேறுபாடு பாராமல் அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தந்திட நீர் உமது தூய ஆவியின் அருளை நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எம் பாசமிகு அருட்தந்தை அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களையும் பாதுகாப்பையும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உருக்கமாக நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். இறைவா, எளியோராம் நாம் எடுத்து எம்பும் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். நிறைவுக்கான பயணத்தில் எம்மை உட்படுத்தியருளும். நிறை குறைகளை அறிந்து குறைகளை நீக்கி நிறைவுக்கான வழிகளில் எங்களையும் எம்மவரையும் வாழ்த்தி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தம் இல்லை. பாவம் பாவம் செய்தே எண்ணத்தில் சுத்தமில்லை. கண்களை ஞானம் இல்லை.
சகோதரர்களே, சகோதரிகளுடைய என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோ, அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இறைவா, இன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கும் பயனுள்ள சிறப்பான இக்காலத்தை ஏற்படுத்தினி. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற தவக்காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரியர் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமக இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் புனிதர் அந்தோனியார் மற்றும் மக்கு உந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோலையில் இருக்கிற உமது திருவுளம்
மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மல்லியும் எங்களை ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மை பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றே, என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றே என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இருக்கின்ற இறைவன் அருளால் எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவ தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ நம் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை நன்மைக்காரம் என்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல. என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல. நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், எங்கள் தகுதியின்மையை பாராமல், எங்கள் தகுதியின்மையை பாராமல், நீர் எங்கள் உள்ளங்களில், நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும், எழுந்து வாரும். உம் அன்பிலும் உம் அன்பிலும் அருளிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க, எம்முள் எழுந்து வாரும், எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, எங்களை உருமாற்றவாறும், எங்களை உருமாற்றவாறும், தந்தையின் திருவிழா படி வாழ்ந்திட, தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட, எங்களுக்கு துணை புரிந்திட வாரும், எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும், விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும், எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும், எல்லா நலன்களாலும், வளங்களாலும், வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும், எங்களை நிரப்ப பவாரும். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணகக் கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.